எங்கச்சி மேலேயே ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஒரு 3 ஏக்கருங்க எங்கச்சி மேலேயே இருக்குங்க, கிணறு சர்வீஸோடு இருக்குது. நீங்கள் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ளாட் போடுறதா இருந்தாலும் ஃப்ளாட் போடலாம். நல்ல அருமையான இடங்க. நீங்கள் ஃப்ளாட் போட்டிங்கன்னா நம்மளே கூட சேல் பண்ணி கொடுத்துடலாம். இந்த இடம் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்ட்டு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டீட்டெயிலுமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. என்னோடய பேர் விமல்ராஜ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேலத்திலிருந்து சரியாக ஒரு 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், சேலம்லேருந்து அரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஏக்கர் விவசாய நிலம் தாங்க பார்க்க போகிறோம். 3 ஏக்கர் விவசாய நிலமே அப்படியே ஜாயிண்ட்டு 4 வழிச்சாலை இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். ரோடு வேலை நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்லேயே இருக்குது. ஒரு அட்டை வீடு இருக்குது, கிணறு சூப்பராக இருக்குது, சர்வீஸ் இருக்குங்க, ஃப்ரீ சர்வீஸு, கிணத்துல தண்ணியும் சரியான தண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல நான் 3 ஏக்கர் வாங்கி என்ன பண்ண போகிறது, டோட்டலாக 3 ஏக்கருங்க. இந்த இடத்துல நான் 3 ஏக்கர் வாங்கி என்ன பண்ண போகிறது, சுற்றிலும் பார்த்தா காடு மாதிரி இருக்குது, மலை மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த இடத்துல நீங்கள் பிளாட்டு போடலாம் சரிங்களா? அப்படி இல்லை ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே, இல்லை ஒரு பேக்கரி வைக்கிறோம், அப்படி இல்லையா ஒரு மால் மாதிரி கட்டுறோம் அப்படின்னு சொன்னாலுமே சூப்பரான இடமா இருக்குங்க. என்ன ரீசன்னா, எதுவுமே இல்லாத இடத்துல தான் நம்ம டெவலப் பண்ணணும். எல்லாமே இருக்குது, ஒரு 10 கடை இருக்குது, இந்த இடத்துல எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே விலையும் அதிகமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸும் சரியாக போகாது. ஸோ எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு பிஸ்னஸ் உருவாக்குறது, 3 ஏக்கரில் வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் பெருசாக கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வேறு யாருமே கிடையாது, ஒரே ஆப்ஷன் நீங்கள் மட்டும்தான். அப்படிங்கும்போது பிஸ்னஸ் வந்து செம்மையாக இருக்கும் சரிங்களா? ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏக்கர் வந்து 2.5 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஓகேவாக இருக்கும், இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் பர்பஸ் பண்ண போகிறேன், செம்மையாக டெவலப் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷன் இருக்கவங்க இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா எதுவுமே இல்லாத இடத்துல ஒன்று உருவாக்கணும்னா அதுக்கான வேல்யூவே வேறு. ஸோ நம்மளை வச்சு தான் அந்த இடத்துல விலை நிர்ணயமே பக்கத்தில் ஆகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்கலாம். கரெக்டாக அயோத்தியப்பட்டினத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. 4 வழிச்சாலை இப்போ பைபாஸ் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, பைபாஸ்க்கும் பக்கத்துலேயே இருக்குது, ஒரு அட்டை வீடு இருக்குது, சுற்றிலுமே கம்பி வேலி போட்டிருக்காங்க. ஸோ சூப்பரான இடமா இருக்குது, வந்து பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம இதை விலை பேசி முடிச்சிடலாம் சரிங்களா?